சென்னை புளியந்தோப்பு குமாரசாமி நகரை சேர்ந்த ரூபன். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. இதையடுத்து ரூபன் மனைவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவருடன் கள்ளத்தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. ரூபன் மனைவி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ரூபன் தனது மனைவியுடன் கள்ள உறவை பற்றி சரத்குமாரிடம் தட்டி கேட்டார். இதனால் அவர்களுக்கு வாக்குவாதம் முற்றியது. ஆத்திரமடைந்த சரத்குமார் அவரது நண்பருடன் சேர்ந்து ரூபனின் தலை மற்றும் கை கால்களை சரமாரியாக வெட்டினார். படுகாயமடைந்த ரூபன் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சரத்குமார் அவரது நண்பர் சர்மா ஆகியோரை கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.